இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு அப்போதைய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பிரான்சின் டசோ நிறுவனத்திடம் நூற்று இருபத்தி ஆறு ரஃபேல் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்தது இந்த ஒப்பந்தத்தின்படி அந்த விமானங்கள் அனைத்தும் பொதுத்துறை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் என்றும் ரஃபேல் நிறுவனம் அதற்கான தொழில்நுட்பத்தை வழங்கும் என்றும் முடிவு செய்யப்பட்டது இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தபோது காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை இழந்தது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு புதிதாக பொறுப்பேற்ற நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அதற்கு அடுத்த ஆண்டே ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் செய்யப்பட்டிருந்த நூற்று இருபத்தாறு விமானங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் திரும்பப் பெறப்படுவதாகவும் அதற்கு பதிலாக முப்பத்து ஆறு விமானங்கள் வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்யப்படும் என்றும் அறிவித்தார் அத்துடன் விமானங்கள் அனைத்தும் பிரான்சில் உற்பத்தி செய்யப்பட்டு பறக்கும் நிலையில் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படும் என்றும் அறிவித்தார் மேலும் அதற்கு முன்னர் இந்திய அரசு டசோ நிறுவனத்துடன் நேரடியாக ஒப்பந்தம் செய்திருந்த நிலையில் பிரதமர் மோடி இந்தியா பிரான்ஸ் அரசுகளிடையே புதிய ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்றும் அறிவித்தார் அன்று தொடங்கியே விமானம் வாங்கப்பட்ட விலை மற்றும் அது தொடர்பாக முன்வைக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன ஆனால் இந்திய அரசும் பிரான்ஸ் அரசும் இதை தொடர்ந்து மறுத்து வருகின்றன இந்நிலையில் பிரான்ஸைச் சேர்ந்த மீடியா பார்ட் என்கிற சுதந்திர ஊடகம் நடத்திய புலனாய்வில் ரஃபேல் விமானம் வாங்கியதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதை கண்டுபிடித்துள்ளது மீடியா பார்ட் வெளியிட்டுள்ள செய்தியில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு டசோ நிறுவனத்தின் கணக்குகளை ஆய்வு செய்த பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஊழல் தடுப்பு நிறுவனம் சுமார் ஐந்து லட்சம் யூரோவை டசோ நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு இனாம் கொடுத்ததாக எழுதியிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தது இது குறித்து விசாரிக்கப்பட்டதில் டசோ நிறுவனத்திற்கு சொந்தமான ரஃபேல் விமானத்தின் சிறிய மாதிரிகளை உருவாக்க இந்தியாவைச் சேர்ந்த டெப்சிஸ் சொல்யூஷன்ஸ் என்கிற நிறுவனத்திற்கு அந்த ஐந்து லட்சம் யூரோ வழங்கப்பட்டதாக டசோ நிறுவனம் விளக்கம் அளித்தது ஒரு சிறிய கார் அளவில் ஐம்பது விமான மாதிரிகளை உருவாக்க ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் அதற்காக வழங்கப்பட்ட ஐம்பது சதவீத தொகைதான் இந்த ஐந்து லட்சம் யூரோ என்றும் டசோ விளக்கம் ஆனால் டசோ நிறுவனம் தனது சொந்த தயாரிப்பான ரஃபேல் விமானத்தின் சிறிய மாதிரியை இந்தியாவில் உள்ள நிறுவனம் உருவாக்குவதற்கு எதற்கு ஒப்பந்தம் செய்தது என்பதற்கு உரிய விளக்கத்தை அளிக்கவில்லை அத்துடன் ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் உள்ள டெப்ஸ் சொல்யூஷன் நிறுவனத்திடமிருந்து அந்த விமான மாதிரிகளை டசோ நிறுவனம் பெற்றதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்பதை பிரான்சின் ஊழல் தடுப்பு நிறுவனம் கண்டுபிடித்தது டெப்சி சொல்யூஷன் நிறுவனம் ஆயுத தளவாட இடைத்தரகரான சுஷேன் குப்தா என்பவரின் குடும்ப உறுப்பினருக்கு சொந்தமான நிறுவனமாகும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இந்தியா பிரான்சிடையே ரஃபேல் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆறு மாதத்திற்கு பிறகு ரஃபேல் விமானத்தின் மாதிரிகளை செய்து கொடுத்ததற்காக டசோ நிறுவனம் பத்து லட்சம் யூரோவை வழங்க வேண்டும் என்று அந்த நிறுவனத்திடம் சுஷேன் குப்தா கேட்டிருந்ததையும் பிரான்ஸ் ஊழல் தடுப்பு நிறுவனம் கண்டுபிடித்தது இவ்வாறான சந்தேகத்திற்குரிய நடவடிக்கைகளை கண்டுபிடித்த ஊழல் தடுப்பு நிறுவனம் டசோ நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க அரசுக்கு பரிந்துரைக்கவில்லை என்று மீடியா பார்ட் தெரிவிக்கிறது இதுகுறித்து ஊடகம் எழுப்பிய கேள்விகளுக்கு ஊழல் தடுப்பு நிறுவனமோ அல்லது டசோ நிறுவனமோ இதுவரை பதிலளிக்கவில்லை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிரான்சின் முன்னாள் அதிபர் பிராங்கோ ஹோலண்ட் விமான உதிரிபாக தயாரிப்பு பணிகளை அனில் அம்பானியின் நிறுவனத்திற்கு டசோ நிறுவனம் வழங்க வேண்டும் என்கிற நிபந்தனையின் அடிப்படையிலேயே இந்திய அரசு இந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்தது என்கிற அதிர்ச்சி அளிக்கும் தகவலை வெளியிட்டார் அதே சமயம் பிராங்கோவின் தோழியின் சினிமா தயாரிப்பு நிறுவனத்தில் அனில் அம்பானி முதலீடு செய்திருக்கும் தகவலும் வெளியுலகிற்கு தெரிய வந்தது ஹோலண்ட் வெளியிட்ட இந்த தகவலை தொடர்ந்து பிரான்சைச் சேர்ந்த ஷெர்பா என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிரான்சின் பொருளாதார குற்றப்பிரிவிற்கு புகார் ஒன்றை அளித்தது அதில் ரஃபேல் ஒப்பந்தத்தில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் அது குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் கோரியது பொருளாதார குற்றப்பிரிவின் அப்போதைய தலைவர் ஹவுலே டசோ நிறுவனத்தின் வழக்கறிஞரை சந்தித்ததாகவும் அப்போது அந்த வழக்கறிஞர் ஹவுலேயை திசை திருப்பும் வகையில் பல தவறான தகவல்களை அவரிடம் தெரிவித்ததாகவும் மீடியா பாட் கூறுகிறது ஆகவே நாட்டின் நலன் கருதி ரஃபேல் ஒப்பந்தம் குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு விசாரிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்ததாக அந்த அமைப்பின் தலைவர் ஹவுலே பின்னால் பிரான்ஸ் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்தியா ரஃபேல் விமானத்தை வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்ததற்காக சுஷேன் குப்தாவுக்கு டசோ நிறுவனம் பல மில்லியன் யூரோவை கொடுத்ததாக மீடியா பார்ட் ஆதாரப்பூர்வமாக கண்டுபிடித்துள்ளது அந்த பணம் மென்பொருள் உருவாக்கி கொடுத்ததற்காக வழங்கப்பட்ட தொகை என்ற பெயரிலும் சுஷேன் குப்தாவின் வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டதாக மீடியா பார்ட் மேற்கொண்ட புலனாய்வில் தெரியவந்துள்ளது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விவிஐபிக்கள் பயணம் செய்வதற்கு இத்தாலியைச் சேர்ந்த அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் என்கிற நிறுவனத்திடமிருந்து ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது இந்த ஒப்பந்தத்தை பெறுவதற்கு அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் நிறுவனம் இந்திய விமானப்படையின் முன்னாள் தளபதி எஸ்பி தியாகி உள்ளிட்ட பலருக்கு கமிஷன் வழங்கிய தகவல் வெளியானதைத் தொடர்ந்து இது குறித்து விசாரிக்க சிபிஐ வழக்கு பதிவு செய்தது இந்த ஊழல் வழக்கில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் சுஷேன் குப்தா கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார் அந்த சமயம் சுஷேன் குப்தாவிடம் அமலாக்கத்துறை நடத்திய விசாரணையில் அவர் ரஃபேல் விமான பேரத்திலும் ஏஜெண்டாக செயல்பட்டதை கண்டுபிடித்தனர் அந்த வகையில் சுஷேன் குப்தாவிடம் அமலாக்கத்துறை கைப்பற்றிய ஆவணங்கள் மற்றும் அந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை பிரத்யேகமாக ஆய்வு செய்துள்ள பிரான்சைச் சேர்ந்த மீடியா பார்ட் ஊடக நிறுவனம் ரஃபேல் விமான ஒப்பந்தத்தில் அவருக்கு கமிஷன் வழங்கப்பட்டுள்ளதை கண்டுபிடித்துள்ளது இதன் மூலம் டசோ மற்றும் அதன் இணை நிறுவனமான தெலஸ் சுஷேன் குப்தாவிற்கு பல கோடி ரூபாய் கமிஷன் வழங்கியது தெரியவந்துள்ளது அகஸ்டா வெஸ்ட்லாண்ட் ஹெலிகாப்டர் ஊழலில் சுஷேன் குப்தாவிற்கு எந்த வழியில் பணம் கொடுக்கப்பட்டதோ அதே வழியில் டசோ மற்றும் தெலஸ் நிறுவனங்கள் அவருக்கு பணம் வழங்கியது தெரிய வந்துள்ளது சுஷேன் குப்தாவிற்கு தொடர்புடைய இந்திய மென்பொருள் நிறுவனம் ஒன்றின் மென்பொருளை டசோ நிறுவனம் அதன் உண்மையான மதிப்பை விட மிக மிக அதிகமான விலை கொடுத்து வாங்கியிருக்கிறது இந்த வகையில் டசோவும் தெலஸ் நிறுவனமும் சுஷேன் குப்தாவிற்கு ரஃபேல் விமான ஒப்பந்தத்திற்கான கமிஷனை வழங்கியுள்ளன இதேபோல சிங்கப்பூரில் உள்ள சுஷேன் குப்தாவிற்கு சொந்தமான ஒரு நிறுவனத்தின் மூலமும் இதே வழியில் அவருக்கு கமிஷன் வழங்கப்பட்டுள்ளதை மீடியா பார்ட் நிறுவனம் கண்டுபிடித்துள்ளது சுஷேன் குப்தா கமிஷன் பெற்றதை உறுதி செய்யும் வகையில் அமலாக்கத்துறை கைப்பற்றிய சுஷேன் குப்தாவின் ஆவணங்களில் டி என்கிற பெயரில் தனக்கு ஒன்று புள்ளி நான்கு கோடி யூரோ வந்ததாக அவரே குறிப்பிட்டுள்ளதை மீடியா பார்ட் சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஊழல் வழக்கில் சுஷேன் குப்தாவுக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் பிற பாதுகாப்பு தளவாடங்கள் வாங்குவது தொடர்பான ஒப்பந்தங்களிலும் சுஷேன் குப்தாவிற்கு தொடர்பு இருப்பதாக தெரிவித்துள்ளது அதாவது ரஃபேல் ஒப்பந்தத்திலும் சுஷேன் குப்தாவிற்கு தொடர்பு இருப்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ள அமலாக்கத்துறை ஆனால் அது குறித்து தனியாக விசாரணையை நடத்தவில்லை என்பது அதிர்ச்சியளிக்கும் உண்மை இதுகுறித்து மீடியா பார்ட் ஊடக நிறுவனம் அமலாக்கத்துறையிடம் கேள்வி எழுப்பியுள்ளது ஆனால் அதற்கு அமலாக்கத்துறையிடமிருந்து எந்த பதிலும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை அமலாக்கத்துறை தாக்கல் செய்த அந்த குற்றப்பத்திரிகையை பிரத்யேகமாக ஆய்வு செய்துள்ள மீடியா பார்ட் நிறுவனம் மேலும் பல அதிர்ச்சியளிக்கும் தகவல்களை கண்டுபிடித்துள்ளது இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு இந்திய அரசு ஜெட் விமானங்களை வாங்க வேண்டும் என்று முடிவெடுத்த அந்த காலத்திலிருந்தே சுஷேன் குப்தாவிற்கும் டசோ நிறுவனத்திற்கும் தொடர்பு இருந்துள்ளது இந்தியாவுக்கும் டசோ நிறுவனத்திற்கும் இடையிலான ஒப்பந்தத்தின்படி விமான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் பணியில் ஐம்பது சதவீதத்தை டசோ நிறுவனம் இந்திய நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் அது எந்த நிறுவனம் என்பதை தேர்ந்தெடுக்கும் குழுவிலும் சுஷேன் குப்தா இடம்பெற்றிருந்தார் என்பதை மீடியா பார்ட் ஊடகம் கண்டுபிடித்துள்ளது அமலாக்கத்துறை மூலம் குப்தாவிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் ஒன்றில் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி சுஷேன் குப்தா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸிலிருந்து டெல்லி செல்வதற்கான விமான டிக்கெட்டை டசோ நிறுவனம் பதிவு செய்திருந்தது தெரியவந்துள்ளது குப்தாவிடமிருந்து கைப்பற்றப்பட்ட மேலும் ஒரு ஆவணத்தில் அவர்கள் பணம் கேட்கிறார்கள் பணம் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்த விடமாட்டார்கள் என்று அவர் எழுதியிருப்பது விமான ஒப்பந்தத்தை பெற டசோ நிறுவனம் சுஷேன் குப்தா மட்டுமல்லாமல் மேலும் பலருக்கு லஞ்சம் அளித்தது உறுதியாகியுள்ளது பிரான்சுடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு முன்னர் விமானத்தின் விலையை முடிவு செய்வதற்காக பாஜக அரசு பாதுகாப்புத்துறை சார்பாக ஏழு பேர் கொண்ட குழுவை அமைத்தது அந்த குழு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்து பில்லியன் யூரோ என்பது சரியான விலையாக இருக்கும் என்று முடிவுக்கு வந்தது ஆனால் அந்த சமயம் டசோ நிறுவனம் முப்பத்தி ஆறு விமானங்களுக்கு பத்து பில்லியன் யூரோ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தது இந்த சமயத்தில் விலையை நிர்ணயிப்பதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் நடவடிக்கைகள் தொடர்பான ரகசிய ஆவணங்கள் சுஷேன் குப்தாவிற்கு கிடைத்துள்ளதாக அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விலை நிர்ணய குழு நடத்திய கூட்டங்கள் அதில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் மற்றும் விமானத்தின் விலையை நிர்ணயிப்பதற்காக அவர்கள் மேற்கொண்ட வழிமுறைகள் பாதுகாப்புத்துறையின் மேலும் பல ரகசிய ஆவணங்கள் சுசேன் குப்தாவிற்கு கிடைத்ததை மீடியா பார்ட் தனது புலனாய்வில் கண்டுபிடித்துள்ளது இந்த சமயத்தில் டசோ நிறுவனத்திற்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது ஏற்கனவே ஒப்பந்தத்தில் தோல்வியடைந்திருந்த ஐரோப்பிய யூனியனின் டைபூன் நிறுவனம் தனது தயாரிப்பான யூரோ ஃபைட்டர் விமானத்தை ஏற்கனவே குறிப்பிட்ட தொகையிலிருந்து இருபது சதவீதம் குறைந்த விலைக்கு அளிக்க முன்வந்தது இந்த ரகசிய தகவலும் சுஷேன் குப்தாவிற்கு கிடைத்துள்ளது இந்திய பாதுகாப்புத்துறையின் இந்த மிக மிக முக்கியமான ஆவணங்கள் சுஷேன் குப்தாவிற்கு எப்படி கிடைத்தன என்பதை அறிந்து கொள்ள மீடியா பார்ட் நிறுவனம் இந்திய பாதுகாப்புத்துறையிடம் கேள்வி எழுப்பியுள்ளது ஆனால் பாதுகாப்புத்துறை அதற்கு இதுவரை பதிலளிக்கவில்லை இந்நிலையில் விலையை நிர்ணயிப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்து பில்லியன் யூரோ என்பது நியாயமான விலையாக இருக்க முடியும் என்று பரிந்துரைத்த நிலையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் தொடக்கத்தில் டசோ நிறுவனம் பத்து புள்ளி ஏழு பில்லியன் யூரோ என்று விலையை நிர்ணயித்தது அதுவும் ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் வெறுமனே விமானங்களுக்கு மட்டும் இந்த விலை நிர்ணயிக்கப்பட்டது இறுதியில் டசோ நிறுவனம் ஏழு புள்ளி எட்டு பில்லியன் யூரோ என்று விலையை குறைத்த போதும் விலை நிர்ணயக்குழு உடனடியாக இதை ஏற்றுக்கொள்ளவில்லை டசோ நிறுவனம் மேலும் விலையை குறைக்க வேண்டும் என்று கூறியது ஆனால் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் இறுதியில் இந்திய அரசு டசோ நிறுவனம் கூறிய விலையை ஏற்றுக்கொண்டது இந்த சமயத்தில்தான் ஒப்பந்தத்தில் ஊழல் தொடர்பான விதியை நீக்க வேண்டும் என்று பிரான்ஸ் அரசு இந்திய அரசை வற்புறுத்தியது இந்த அதிர்ச்சி அளிக்கும் தகவலை முதன்முறையாக தி இந்து பத்திரிகை செய்தியாக வெளியிட்டது டசோ மற்றும் ஏவுகணை தயாரிக்கும் எம்பிடிஏ ஆகிய நிறுவனங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஊழல் தொடர்பான விதியை பாஜக அரசு ஒப்பந்தத்திலிருந்து நீக்கியது இந்த விதி நீக்கப்பட்டதால் எதிர்காலத்தில் இந்த ஒப்பந்தத்தை பெறுவதற்கு டசோ நிறுவனம் முறைகேட்டில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டால் இந்திய அரசால் அந்த நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்கவோ ஒப்பந்தத்தை ரத்து செய்யவோ முடியாத நிலை ஏற்பட்டது வரைவு ஒப்பந்தத்தில் ஊழல் தொடர்பான விதியை நீக்குவதற்கு முதலில் இந்திய தரப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும் ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்னர் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் பிரான்சின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்குப் பிறகு இதற்கு இந்திய தரப்பு சம்மதம் தெரிவித்ததும் தி இந்து வெளியிட்ட செய்தியின் மூலம் தெரிய வந்தது இந்திய அரசு வகுத்துள்ள டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர் என்கிற விதிகளின்படி வெளிநாடுகளிலிருந்து எந்த ஒரு பாதுகாப்பு தொடர்பான உபகரணங்கள் வாங்கினாலும் ஊழல் தொடர்பான விதிகள் ஒப்பந்தத்தில் இடம்பெற வேண்டும் ஆனால் ரஃபேல் ஒப்பந்தத்தில் இந்த விதி மீறப்பட்டுள்ளது ஆகவே பல கோடி ரூபாய் பணம் கைமாறியுள்ளதுடன் இந்தியாவின் இராணுவ ரகசியங்களும் மற்றொரு நாட்டின் ஆயுத தயாரிப்பு நிறுவனத்திற்கு கிடைத்துள்ளதை பிரான்ஸைச் சேர்ந்த சுதந்திர ஊடகமான மீடியா பார்ட் வெளிக்கொண்டு வந்துள்ளது சுஷேன் குப்தாவிற்கு டசோ நிறுவனம் பணம் வழங்கியதை கண்டுபிடித்த பிறகும் அவர் மீது அமலாக்கத்துறை தனியாக விசாரணை நடத்தாதது ஏன் இராணுவத்தின் ரகசியங்களை சுஷேன் குப்தாவிற்கு வழங்கியது யார் ரஃபேல் விமான ஒப்பந்தத்தை பெறுவதற்கு இந்த அளவிற்கு இறங்கி வேலை செய்துள்ள டசோ நிறுவனம் வேறு யாருக்கெல்லாம் லஞ்சம் வழங்கியுள்ளது விதிமுறைகளுக்கு எதிராக ஊழல் தடுப்பு விதி ஒப்பந்தத்திலிருந்து ஏன் நீக்கப்பட்டது இதற்கு உத்தரவிட்டது யார் இந்த கேள்விகளுக்கு யார் விடையளிப்பார்கள் இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மக்களின் வரிப்பணத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தத்தில் இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கும் நிலையில் மேடைக்கு மேடை ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று பேசி வரும் பாஜக தலைவர்களும் பிரதமர் நரேந்திர மோடியும் இது குறித்து வாய் திறக்காதது ஏன் சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரன்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்